யா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபீல் டு ஷேர். வெரி குட் ஈவினிங் டு யூ ஆல். நான் தான் உங்களோட ஃபீல் டு ஷேர் பேசுகிறேன். ஸோ என்னோட லைட்டாக இருக்க அங்கங்கே அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்களா? என்ன லைட்னா, சைனாலும் சரி சிங்கப்பூர்லையும் சரி சைனீஸ் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ இந்த உலகத்தில் அங்கெல்லாம் சைனீஸ் நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சைனீஸ் சைனாவில் சரி சிங்கப்பூர்லையும் சரி எந்த கண்ட்ரிலாம் சரி சைனாக்காரங்கெல்லாம் வந்துட்டு சைனீஸ் நியூ இயரை ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விலங்கோடு கொண்டாடுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு நாய், பூனை, டைகர். இந்த வருஷம் டைகரோட கொண்டாடுறாங்க. ஸோ அதோட டெக்கரேஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமேசிங்காக பண்ணியிருக்காங்கல்ல, டெக்கரேஷன்ஸுக்கெலாம் அடிச்சிக்க முடியாது. இங்கே சிங்கப்பூர்லேயே இந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ சைனாவிலலாம் எந்த அளவுக்கு இருக்கும், அட்டகாசமாக இருக்கும்னு தோணுது எனக்கு. கண்டிப்பாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. லைட்டிங்லாம் வேறு லெவல். ஸோ இந்த வருஷம் அந்த டைகரோட சைனீஸ் நியர் கொண்டாடுறாங்கல்ல, அதை பற்றி இங்கே நிறையா டிஸ்கிரைப் பண்ணி போட்டிருப்பாங்க. பட் அதை படிக்கிறது நிறையா இருக்குது, பட் அதை படித்து பார்க்குறது நம்ம பொறுமை கிடையாது. பட் எனிவே அவங்க சைனீஸ் நியூ இயரை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இதில். டெக்கரேஷனுக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ அழகாக இருக்குல்ல. நான் இருக்கிற ஒரு பசார் ஸ்ட்ரீட்டு, இந்த பசார் ஸ்ட்ரீட்லேயே வந்துட்டு இந்தளவுக்கு டெக்கரேஷன்ஸ் இருக்குதுண்ணா. அப்போ மெயினாக சில சிட்டியோட சிங்கப்பூர் சிட்டியோட பீக்கான ஏரியாலலாம் போனால் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த டெக்கரேஷன்ஸ். இது ஜஸ்ட் இது ஒரு பார்ட்டு தான் நாங்கள் காட்டுறது எல்லாமே, இந்த லைட்டிங்கு இந்த டெக்கரேஷன்ஸு எல்லாமே. இன்னும் நிறையா இருக்குது சிங்கப்பூரில், நிறைய இடத்துக்கு போனால் நிறையா இருக்கலாம், பார்க்கலாம். ஸோ ஆங்காங்கே லைட்டெல்லாம் மின்னுது, பலூன்ஸ் எல்லாம் அழகாக தொங்க விட்டுருக்காங்க ரெட் கலரில், நல்லாயிருக்கு பார்க்கவே, கண்ணுக்கு ஒரு இதமாக இருக்குது. அப்படியே இந்த ரோடு முழுக்க அப்படியே அலங்கரிச்சு வச்சிருக்காங்க. இது மாதிரி ரோட்ல எங்க போனாலும் சரி லைட்டிங் அப்படியே ரோடு முழுக்க இருக்கும், அப்படியே அடிச்சு நவுத்திருக்காங்க லைட்டிங்ஸ் எல்லாம். ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 days லீவ் விட்டுருவாங்க. 31st January, February 1, 2, 3, மொத்தம் 4 நாள் இல்லைனா 5 நாள் லீவ் உண்டு இந்த ஊர்ல சைனீஸ் நியூ இயருக்கு. சைனாவில் சொல்ல போனால் 15 நாள் லீவ் விடுவாங்க சைனீஸ் நியூ இயருக்கு மட்டும், யாருமே அந்த டைம்ல யாரும் வேலையே செய்ய மாட்டாங்க அப்படின்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்லியிருக்கான். பிகாஸ் அவன் சைனாவில் இருந்தான், ஸோ அவனோட அவன் கொடுத்த இன்ஃபோ சொல்கிறான். பட் ரைட் ஆர் ராங், பட் இதை விட விமர்சையாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டாடுவாங்க சைனாவில் சைனீஸ் நியூ இயரை. மேற்கொண்டு இன்னமும் நம்ம நிறையா டெக்கரேஷன்ஸ் சிங்கப்பூரில் இருக்கும் சைனீஸ் நியூ இயரை பற்றி அப்பப்போ பார்க்கலாம். ஸோ அன்டில் தென், சைனிங் அப் ஃப்ரம் யுவர்ஸ் ஃபீல் டு ஷேர், ஸ்டே டியூன், பை பை, சி யூ, டேக் கேர். மீண்டும் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.